ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜீஸ் வியூ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான இரும்பு சத்து, கால்சியம் சத்து, நார் சத்து அதிகமான கம்மஞ்சோறு, கம்மங்கூழ் ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது நான் ஒரு டம்ளர் கம்பை எடுத்திருக்கேன். இதை ஒரு ரெண்டு இல்லைனா மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன். இப்போது ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இப்போ பாருங்கள், இப்போ மூணு மணி நேரம் ஆச்சு, நல்லா ஊறியிருக்கு. கம்பில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துடணுங்க. கம்பு ஈரப்பதமாக இருக்கலாங்க, ஆனால் கம்பில் தண்ணி இருக்கக்கூடாதுங்க. அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வடிகட்டியில் ஊற்றி அதை இருத்துட்டு அப்படியே வடிகட்டிலே விட்டுடுங்க. தண்ணி எல்லாமே கீழே இறங்கிடும். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாங்க. இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கிடலாங்க. அந்த முழு கம்பு எல்லாமே ஒன்று ரெண்டாக அரைபடுற மாதிரி அரைச்சிக்கலாங்க. ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு கீழே இருக்கிறதெல்லாம் மேலே போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா அரைபடும். இந்த மாதிரி கிண்டிக்கோங்க. மாதிரி அரைப்பட்ட உடனேயும் அது கரெக்டான ஸ்டேஜுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்சி வச்சதெல்லாம் குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் கம்பு எடுத்திருக்கேங்க, அதுக்கு நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இப்போ இதன் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு விசில் போட்டுக்கோங்க. அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்கங்க. இப்போ மூணு விசில் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. கீழே கட்டியாக இருக்குது, மேலே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தண்ணியை அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதையே நம்ம கூலாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ கூல் ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இப்போ அந்த குக்கரை அப்படியே மூடி வச்சிங்கன்னா நமக்கு அதுலேயே கம்மஞ்சோறு ரெடி ஆகுங்க. இப்போ நம்ம கூழ் செய்யலாம். அதை அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அது நல்லா கட்டியாகி நமக்கு கம்மஞ்சோறாக கிடைக்குங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது கூட ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கை விட்டு கிண்டிக்கோங்கங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அந்த கட்டியெல்லாம். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டி வச்சு கிண்ணிங்கன்னா அதில் நமக்கு டேஸ்ட் இருக்காது. உடம்புக்கு குளிர்ச்சியான சுவையான கம்மங்கூழ் ரெடிங்க. இப்போது கம்மஞ்சோறு ஆறினதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிக்கணுங்க. இப்போ பாருங்கள், கம்மஞ்சோறு நல்லா ஆறிடுச்சு. ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம ரெண்டு கையும் அதில் நனைச்சி இந்த மாதிரி கையை அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் இந்த உருண்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சத்து நிறைஞ்ச குளிர்ச்சியான கம்மஞ்சோறு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. வாங்க இப்போ சாப்பிட்லாம்.
நான் இப்போ கம்மஞ்சோறுக்கு மதியம் லஞ்சுக்கு எடுத்துருக்கேங்க, அதுக்கு கீரை எடுத்துருக்குறேன். அது கூட கத்திரிக்காய் தொக்கும் வச்சுருக்கேங்க. அது கூட வெங்காயம் தக்காளி சேர்த்து கூட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. அது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி கறியும் இது கூட ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கம்மங்கூழையும் இது கூட ஊற்றிக்கலாங்க டம்ளரில். இப்போ வாங்க நம்ம சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நம்ம கீரையை வச்சு டேஸ்ட் பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சுவையாக இருந்தது. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க என்னுடைய சேனல் ராஜீஸ் வீவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல்.